சக்சஸ் ரெசிபி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நான் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதோட சேர்த்து அந்த பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அவதான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்டமெண்ட்டை பற்றி பேசியிருக்கோம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் எத்தனை டைப்ஸ் இருக்குது எப்படியெல்லாம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் சிம்பிள் மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டி வச்சு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றத பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்க அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க இந்த ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த வருஷம் நடக்கும் அப்படின்னா நைன்டீன் செவன்டி சிக்ஸில் தான் நடக்கும் ஸோ நைன்டீன் செவன்டி சிக்ஸில் தான் கான்ஸ்டியூஷனை நாற்பத்திரெண்டாவது தடவை திருத்துறாங்க சரியா அப்போ இந்த நைன்டீன் செவன்டி சிக்ஸில் யாரோட தலைமையில் இந்த நாற்பத்தி ரெண்டாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நடக்குது அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையாரோட தலைமையில் தான் இந்த ரெண்டாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நடக்குது சரியா அப்போது ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது அதாவது என்ன அப்படின்னா இந்த ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்திரா காந்தி அம்மையார் வந்து தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது அதனால் அந்த ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்திராஸ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நார்மலாக இந்தியாஸ் கான்ஸ்டியூஷன் அப்படி தான் சொல்லுவோம் இதை வந்து எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்திராஸ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கிரிட்டிசிசம் வச்சாலுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் வந்து நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காங்க ஸோ அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டால் அது வந்து சந்தேகம்தான் சரியா ஸோ அந்த நாற்பத்தி ரெண்டாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டில் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக அவங்க எடுத்துக்கிட்டதுனால அதை வந்து இந்திராஸ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க இந்த ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு காரணம் வந்துட்டு இதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க இந்த ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டில் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க நிறைய ஆர்டிக்கலில் மாற்றம் கொண்டு வந்தாங்க நம்ம சட்ட ரீதியாக நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து நம்மளோட பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அஃபெக்ட் பண்ணுற விதத்தில் இருந்தது சரியா நம்மளோட பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை அஃபெக்ட் பண்ணுற விதத்தில் இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருந்தது ஸோ அதனாலேயே இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க ஸோ இது மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம்தான் ஒன்று இதில் நிறைய திட்டங்கள் இருக்குது இன்னொன்று வந்து நம்மளோட பேசிக் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணுற விதத்தில் இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இருந்ததுனால இதை வந்து மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாற்பத்தி ரெண்டாவது கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் நம்மளால் ஞாபகத்துக்க முடியாது ஸோ ப்ரீவியசியர் கொஸ்டின் பீப்பில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ ஓவராலாக எக்ஸாம் பாயிண்ட் என்னென்ன மாற்றங்கள்லாம் முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை யூஸ் பண்ணி தான் நம்ம பிரியம்புல வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்நாள் வரைக்கும் பிரியம்புல ஒரே ஒரு தடவை தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த அமெண்ட்மெண்ட்டும் ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பிரியாம்புல அமெண்ட்மெண்ட் பண்ணி அதில் மூணு புது வார்த்தைகளை இணைச்சாங்க அது என்னென்னா அப்படின்னா சோஷியலிஸ்ட் செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி இந்த மூணு வார்த்தையும் பிரியம்புள்ள இணைச்சாங்க ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை யூஸ் பண்ணி சரியா ஸோ இந்நாள் வரைக்கும் பிரியம்புல ஒரே ஒரு தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி நம்ம பிரியம்புல பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்க்கலன்னா அதுக்கான அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போய் பார்த்துட்டு வாங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு திருத்தம் என்ன அப்படின்னா நம்ம செவன்த் ஷெடியூல் அதாவது ஏற்கனவே நம்ம ஷெட்யூல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்க்கலனால அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர போய் பார்த்துட்டு வந்துடுங்க செவன்த்து ஷெட்யூல் செவன்த் ஷெட்யூல் என்ன அப்படின்னா டிவிஷன் ஆஃப் பவர் சரியா அந்த செவன்த் ஷெட்யூல ஒரு மாற்றங்களை கொண்டு வர்றாங்க அது என்ன அப்படின்னா அஞ்சு சப்ஜெக்ட் அஞ்சு ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்து கண்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றிடுறாங்க ஸ்டேட் லிஸ்ட்னால் அந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட்ஸ் அந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்டால் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்னா அந்த இருக்கக்கூடிய விஷயங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் மட்டும் தான் முடிவெடுக்க முடியும் ஆனால் கன்கரன்ட் லிஸ்ட்னா லிஸ்ட்டுன்னா போத் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த விஷயங்களை முடிவெடுத்துக்கலாம் அந்த விஷயங்களை மாற்றிக்கலாம் சரியா ஸோ அப்படிப்பட்ட ஒரு அஞ்சு விஷயங்களை ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து இருந்து கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த கான்ஸ்டியூஷன் அமௌண்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு திருத்தம் என்னென்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க இந்த கான்ஸ்டியூஷன் அமௌண்ட்டை யூஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த நைன்டீன் செவன்டி சிக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் அப்போது ஒரு சிட்டிசனுக்கு உரிமை இருக்கும்போது அவனுக்கும் சில கடமைகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க இதே இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டீஸை மென்ஷன் பண்ணக்கூடிய ஆர்டிக்கல் என்னென்னா ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏ ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்க்கு கீழே பத்து டியூட்டீஸை கொண்டு வராங்க இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்டை யூஸ் ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கொண்டு வந்தது இந்த ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்டமெண்டாக தான் இது ஒரு முக்கியமான விஷயம் இது கேள்விகளில் கேட்டிருக்காங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு திருத்தம் என்னென்னா பார்ட் ஃபோர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதாவது பார்ட் ஃபோர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து என்னென்னா டைரக்டிவ் பிரின்ஸிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஷார்ட்கட்டாக டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைரக்டிவ் பிரின்ஸிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் நாலு புது ஆர்டிகல்ஸை ஆட் பண்ணுறாங்க அது என்னென்ன ஆர்டிகல்ஸ் அப்படின்னா ஆர்டிகல் தேர்ட்டி நைன் ஆர்டிக்கல் தேர்ட்டி நைன் ஏ ஆர்டிகல் ஃபார்ட்டி த்ரீ ஏ அண்ட் ஆர்டிகல் ஃபார்ட்டி எயிட் ஏ ஸோ நாலு புது ஆர்டிகல்ஸை இந்த ஃபா டிபிஎஸ்பியில் ஆட் பண்ணுறாங்க இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லேயே எல்லா விஷயங்களும் முக்கியம்தான் ஆனால் அதில் இருக்கிறதுலே மிகவும் முக்கியமான ரெண்டு விஷயங்கள் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான பவர் கொடுத்தாங்க எப்படி அப்படின்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை லா அண்ட் ஆர்டரை மீறுற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான ஒரு பவர் இப்போ ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு கலவரம் லேண்ட் ஆர்டர் மீற மாதிரி ஏதாவது கலவரம் நடக்குதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கூடுதல் பவரை கொடுக்குற விதத்தில் அமைஞ்சுது சரியா இது ஒரு முக்கியமான ஒரு அமெண்ட்டு இப்போ நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய இந்த திருத்தம் தான் இந்த ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லேயே இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு திருத்தம் அப்போ இந்த ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜுடிஷியரியோட பவரை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க சரியா இப்போ ஜுடிஷியரியோட பவர் என்ன அப்படின்னா ஜுடிஷியரி வந்து சுப்ரீம் கோர்ட் கோர்ட் அவங்களால தான் அந்த ஜுடிஷியரியில் வருவாங்க அவங்க வந்து லாஸை செக் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஆக்ட் வருதுன்னா அந்த ஆக்ட் வந்து அவங்களால ரிவ்யூ பண்ண முடியும் அப்போ இந்த அம்மையார் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து ஜுடிஷியரியால் ரிவ்யூ பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துடுறாங்க இந்த ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமென்மெண்ட் ஆக்டை யூஸ் பண்ணி சரியா அப்போது ஒரு சட்டத்தை திருத்தி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி ஒரு சட்டம் வருது அப்படின்னா அதை வந்து ஜுடிஷியரியால் ரிவ்யூ பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனை பாஸ் பண்ணிடுறாங்க இந்திரா காந்தி அம்மையார் இது வந்து மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் நிறைய கேசஸ் போட்டு அதை மாற்றிட்டாங்க அது என்னென்ன கேசஸ்லாம்ங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னா நம்ம ஜுடிஷியரியாவில் எந்த ஒரு ஆக்ட்டையும் ரிவ்யூ பண்ண முடியும் அது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டோ லாவோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஜுடிஷியரியால் அதை ரிவ்யூ பண்ண முடியும் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை ஆனால் ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி இந்திரா காந்தி அம்மையார் இந்த ஜுடிஷியரி ரிவ்யூ அப்படிங்கிற விஷயத்த கான்ஸ்டிடூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு செல்லாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷனை பாஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் கேஸ் போட்டு அதை மாற்றிட்டாங்க இப்போ இந்நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நிலமை என்ன அப்படின்னா ஜுடிஷியரியால் எந்த விஷயத்தையும் ரிவ்யூ பண்ண முடியும் அது லாவோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் ஜுடிஷியரியால் ரிவ்யூ பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோவில் ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை பற்றி எக்ஸாம்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் நான் சொல்லிட்டேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஸோ மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் குரு